வெல்கம் பேக் அவர் சேனல் ஆர்ஜி ரியாக்ஷன். இந்த வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்ணா இந்த படத்தோட டீசர் பத்தி நம்ம ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் தான் அதை ரிலீஸ் பண்ணதா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. சோ அதான் ரியாக்ட் பண்ண போறோம். இது ஒரு டீசர் வைக்கணும். நம்ம சியான் கிரம் சாரோட 2018 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட படம். நம்ம கர்ணன் அவருடைய ஹிஸ்டரியை தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்க படம். நமக்கு கர்ணன் அப்படின்னாலே நமக்கு சிவாஜி சாரும் அந்த கிளைமேக்ஸ் சாங்கும் தான் பாத்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும். வேற எந்த இதுவுமே ஞாபகத்துக்கு வராது. சோ இப்ப நம்ம சியான் சாரும் பாத்தீங்கன்னா இதுல நடிச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சோ இதோட நடி இது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் போகலன்னு தான் நினைக்கிறேன். சோ என்னன்னு தெரியல. பட் டீசர்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh வியூஸ் கூட போகல. இது கர்ணாவோட ஒரிஜினல் டீசரா என்னங்கிறத நம்ம பாத்துடலாம், பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். பட் ஆனா டைரக்டர் தான் ரிலீஸ் பண்ணிருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம இப்பதான் சில அப்டேட்ஸ் எல்லாம் கேதர் பண்றப்ப என்ன சொல்றாங்கன்னா டைரக்டர் தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்கு. சோ நம்ம டீசரை பார்த்து நம்மளே கன்ஃபார்ம் பண்ணி இது ஒரு ஃபேன்மே டீசரா இருக்குமா இல்ல உண்மையாவே இது கர்ணா மூவியோட டீசரா அப்படின்னு. சோ வெயிட் பண்ணாம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்துருங்க. சோ ஒரிஜினல் டீசரா என்னன்னு பாத்துடலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. சியான்ஸாவோட அந்த மிரட்டலான லுக்கு பக்காவான லுக்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரிஜினல் டீசர் தான் நினைக்கிறேன். பட் ஆனா சில காரணங்கள்னால ரொம்ப இது பண்ணாம விட்டுருக்காங்களோ நம்ம தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்காம டக்கு நம்ம உள்ள போய் பாத்துடலாம். 3, 2, 1 என்ன மாதிரி கூஸ் பம்ப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். மித்ரன் சீக்கிரீங்க தான் போலங்க. ஐயோ தலைவன் வா வர்ற மாதிரி வர்ற மாதிரி தெரியும். செம்மையா இருக்காருங்க ஆளு. ஏன் சரியா மனுஷனுக்கு என்ன கிட்ட போட்டாலும் பக்காவான கர்ணா கிடியில வருது. ஓ சூரிய கர்ணா சோசா படத்துல ஃபுல்லே ரோலிங் ஜூன். ஓ ஒரிஜினல் தான் போலங்க. ஓஹோ ஓகே ஒரிஜினல் டீசர் தான் நினைக்கிறேன். ஸோ டேரக்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய அக்கௌண்ட்லையும் போய் பார்த்தேன். விக்ரம் சாரோட அக்கௌண்ட்லையும் நான் போய் பார்த்தேன். லிங்க் எதுவும் இருக்கான்னு இல்லை. பட் ஆனால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா நம்ம ஏதாச்சும் கால் பண்ணி நம்ம சேனலில் ஒரு அப்டேட்டாக கொடுக்க முடியாது கொடுக்கலாம். பட் ஆனால் இந்த டீசர் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நம்ம ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸோட ஆதிபுஸ் ஸோ அந்த டீசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணாங்க. கோடிக்கணக்கில் கொட்டினாங்க. அவ்வளோ கிராஃபிக்ஸ் பண்ணியுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த டீசர் அப்படி இல்லை. கிராஃபிக்ஸ் பண்ணாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் சியான் சார் ஸோ அவருடைய லுக்கு செம்மையாக இருக்காருங்க ஆள். உண்மையிலே படம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது விக்ரம் சார் திருப்பியும் பார்த்தீங்கன்னா நடித்து ரிலீஸ் ஆகணும் இந்த படம். பார்க்கலாம் நல்லா இருக்கு டீசர். இது ஆல்ரெடி இந்த டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து 2018 எடுத்தது ஓகேங்களா. ஸோ அப்போவே கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்கு. ஸோ நீங்க இந்த டீசர் பார்க்கலன்னா கீழே லிங்க் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. நீங்க இந்த டீசர் பார்த்து உங்களோட தாட்ஸ் என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்க. மியூசிக்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம் அதை மட்டும் பார்த்துடலாமா மியூசிக் யாருன்னு கொடுத்துருக்காங்கன்னு. நான் படம் உண்மையாக அதுன்னு தெரியலீங்க. அதனால தான் நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கலெக்ட் பண்ணல. ஸோ போய் பார்ப்போம், பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். அப்படின்னா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அலெக்ஸ் ஆர் எஸ் விமல் உங்களோட மியூசிக் யாருன்னே போடலீங்களே.
ரேம் சரிங்க மியூசிக் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்டேட் பண்ணியிருப்பாங்க, கீ கொடுத்துருக்காங்க. ஒரு டீசர் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அவர் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரிஜினல் டீசரா என்னன்னு தெரியல, பட் சூப்பராக இருக்குது பார்க்கக்கு. உண்மையில வேற மாதிரி இருந்துச்சு டீசர். ஸோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க டீம், கிராஃபிக்ஸ் டீம்லாம், விஎஃப்எக்ஸ்லாம். ஸோ இது இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி கிறிஸ்டி மூவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ உள்ள குழந்தைகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது தேவை. ஸோ இந்த கருணா, ஸோ இந்த ஊருடைய கிறிஸ்டியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ஸோ பார்ப்போம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதா இல்லை. திருப்பி கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரியே திருப்பி ஷூட் போய் ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் அதுதான் முக்கியமாக கொடுத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பற்றி பேசிக்கலாம். பொதுவாக டீசரை பற்றி பேசணும்னா இந்த டீசர் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. முழுக்க முழுக்க நான் விக்ரம் சார் ஷோ டைலாக்ல ஒன்றுமே இல்லை, அவருடைய பார்வை அந்த பார்வையை வச்சு நம்மளை அப்படியே கொண்டு வந்துடுறாரு டீசருக்குள்ளே. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எப்படி ஒரிஜினல் டீசர் தான் நீங்கள் நம்புறீங்களா, இல்லைனா உண்மையாகவே ஃபேன் எடிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது உண்மையாலே நம்ம அடுத்த வீடியோ பேசிக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.